எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்தாரான்னு சொல்லிட்டு ஜம்னா நகரில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஜூங்க இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆயிரம் கோடியில் திருமணம் செய்த அனந்த் அம்பானி அதாவது உலக பணக்கார குழுமமான அம்பானி குழுமத்தில் இருந்து அம்பானியோட பையனான அனந்த அம்பானியோட தாங்க இவருக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருந்திருக்குங்க இந்த விலங்குகள் யானை இதை பராமரிக்கிறதுக்கு அதனால் இதை ஆரம்பிச்சிருக்காரு ஜூன்னு சொல்கிறத விட அப்பகம்னு சொல்லாங்க இது உடல்நிலை சரியில்லை இது அடிப்பட்டது எதானது இதை மீண்ட் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கிறது இதுதான் முதல் முறையான்னு கேட்டால் இல்லைங்க ஆல்ரெடி இங்கே வந்து டாட்டா நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க அண்டு வந்து இந்தியாவிலே பெரியது வண்டலூர் ஷூ வண்டலூர் சுவோட பரப்பளவன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தாங்க ஏக்கருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட மூன்று மடங்கு அதிகம் மூவாயிரம் ஏக்கரில் அமைஞ்சிருக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு யானை முந்நூறு சிறுத்தை முந்நூறு மான்கள் அதுபோக ஆயிரத்தி இரநூறு ஊர்வனம் முதலை பாம்பு ஆமை இது போல் ஆயிரத்தி ஊர்வன வகைகள் இருக்குது இதை தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐநூறு டாக்டர் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படி இருக்காங்க அது போக நிறைய பணியாளர் இருக்காங்க நானூற்றி ஐம்பது யானை பாகன்கள் இருக்காங்க இப்படி வேக்க வைக்கிற மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே இவங்களுக்கு கூண்டு முறையே கிடையாதுங்க திறந்து விட்டு தான் எல்லாருமே வச்சுருக்காங்க அது போக இவங்களை பராமரிக்கிறதுக்கு சிறந்த மருத்துவமனைகள் ஆயுர்வேதா சித்தா இந்தமாரி மருத்துவ முறைகளும் நவீன மருத்துவ முறைகளும் இருக்குது இவங்களுக்கு தேவையான செயற்கையான அருவி குளம் குட்டை மரங்கள் இவங்க விளையாடுறதுக்கான மணல்கள் முல்தானி மட்டி அதுக்கப்புறம் வந்து குகைகள் மரங்கள்னு உருவாக்கியிருக்காங்க இங்கே எண்ணிலடங்காத பறவை இனங்கள் இருக்குதுங்க கணக்கே கொள்ள முடியாத அளவு உணவு தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான சமையலறையெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி சிறப்பான உணவுகள் பல ஆயிரம் கணக்கில் சமைச்சிட்ருக்காங்க இந்த காப்பகத்தில் பெரும்பான்மையான பகுதி வந்து யானைக்கு விட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு இரு இருபது கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ அதனால் அதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அரிய வகை உயிரினங்கள் சிலவற்றும் இதில் வச்சுருக்காங்க இந்த காப்பகமானது பல உள்ளாயிருக்கு ஆனால் நோக்கம் வந்து நல்ல நோக்கம் இது நல்லதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று எல்லாரோட ஆதரவும் அவருக்கு தரணும் ரொம்ப நன்றி